ஆல்ரைட், ஹே கைஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் டூயிங் வெல். லாஸ்ட் ஒரு 2-3 டேஸாக வந்து ரொம்பவே பிஸியாக இருந்தேன். லாஸ்ட் ட்ரிப்பை முடிச்சுட்டு வந்து வீடியோ எடிட்டிங், ஆஃபீஸ் ஒர்க்கு, கொஞ்சம் ஊருக்கு போக வேண்டிய வேலையெல்லாம் இருந்தது. அண்ட் ஒரு 2-3 டேஸ் முன்னாடி எனக்கு பர்த்டே இருந்தது. ஸோ வந்து அப்படியே ஊருக்கு போயிட்டு குலதெய்வம் கோவிலில் பூஜா அதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் கைண்ட் ஆஃப் யூடியூப்ல இருந்தெல்லாம் கொஞ்சம் எதுவும் எந்த சேனல்லையும் பார்க்க முடியல, ஃபாலோ பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. சரி, நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ் எடுத்து பார்க்குறேன். நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணி, ப்ளோ ப்ரோ செரி விளாக்ஸை பற்றி ஒரு வீடியோ போடுங்க, செரி விளாக்ஸை பற்றி ஒரு ஸ்டேட்டஸ் போடுங்க, அவரோட வேர்ல்டு ரைடை சப்போர்ட் பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. என்னதான் நடக்குதுன்னு சொல்லி செரி விளாக்ஸ் சேனல் போய் பார்த்தா அவர் வந்து ஒரு ரிக்வெஸ்ட் மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணி போட்டிருந்தார். அவருக்கு சப்போர்ட் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரிக்வெஸ்ட் போட்டிருந்தது. எனக்கே வந்து திடீர்னு வந்து அட் கொஞ்சம் சர்ப்ரைசிங்காகவும் அண்ட் அட் த சேம் டைம் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்துச்சு அதை பார்க்கும்போது. ஏன்னா அவர் மாதிரி ஒரு பெரிய கண்டென்ட் கிரியேட்டர் சொல்லி, அவர் மாதிரி ஒரு பெரிய வ்ளாகர் வந்து இப்படி வந்து ஓப்பனாக வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு. என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில வீடியோஸ் பார்த்தேன். ஸோ அவர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்து, ஆர் அவர் டிசர்வ் பண்ண அளவுக்கு வந்து நம்ம யாருமே அவரை சப்போர்ட் பண்ணல, அவரோட வேர்ல்டு ரைட் சப்போர்ட் பண்ணலன்றது வந்து எனக்கு ஃபீல் ஆகிடுச்சு. அண்ட் ஆஸ் அ கண்டென்ட் க்ரியேட்டர் எனக்கு வந்து அது நல்லா கனெக்ட் பண்ணிக்க முடியுது. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் அவர் எப்படி ஃபீல் பண்ணுறாரு, அவர் எந்த ஒரு சுச்சுவேஷனில் அது போட்டிருப்பாருன்றது என்னால் வந்து திங்க் பண்ண முடியுது. அவ்வளோ தூரம் பைக்கில் ரைட் பண்ணிவிட்டு வீடியோ வந்து கேப்சர் பண்ணி அது ஒரு அழகான விதத்தில் மற்றவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு விதத்தில் மியூசிக்கு எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுறது வந்து சத்தியமாக சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. அது வந்து சிம்பிளான ஒரு விஷயமே கிடையாது. அதுக்கு வந்து நிறைய டெடிக்கேஷன், நிறைய பேஷன் எல்லாமே இருக்கணும், ஹார்ட் ஒர்க் இருக்கணும். ஓகே, ஆனால் ஒருத்தரோட ஹார்ட் ஒர்க், அவர் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டும் வந்து அவர் டிசர்வ் பண்ண அளவுக்கு சப்போர்ட் கிடைக்கலன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயந்தான். நாட் ஜஸ்ட் ஃபார் செரி விளாக்ஸ், அது வந்து எந்த விளாகராக இருந்தாலும் எந்த கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தாலும் அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். ஸோ எனக்கு வந்து ஒரு ரிக்வெஸ்ட் இருக்குது. சி, நம்ம ஊரில் இருந்து நம்ம லாங்குவேஜில் அவர் வந்து வீடியோ கிரியேட் பண்ணுறாரு. நம்ம ஊர்லேருந்து 100+ கண்ட்ரீஸுக்கு வந்து அவர் வந்து TN ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி எடுத்துகிட்டு போயிருக்கார். ஓகே, அண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்களேன், இப்போ மலேசியா ஆர் சிங்கப்பூர் ஆர் தாய்லாண்ட் அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லலாம் வந்து TN ரெஜிஸ்ட்ரேஷனோட போய் வேர்ல்டு ரைட் பண்ணி அங்கே போய் ரெண்ட் எடுத்து பண்ணுறது வந்து தேட்ஸ் டிஃப்ரெண்ட். ஆனால் நம்ம ஊர் வண்டி, இப்போது எனக்கு வந்து எப்படின்னா, நான் வந்து தமிழ்நாட்டை தாண்டி எங்கே போனாலும் எனக்கு ஒரு TN ரெஜிஸ்ட்ரேஷன் பார்க்கும்போதே வந்து எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், அவர் வந்து இன்டர்நேஷ்னல் லெவல் அது ட்ராவல் பண்ணிவிட்டு நம்ம ஊர் வண்டி, நம்ம ஊர் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி வச்சு ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. ஓகே, அது வந்து கமெண்டபிளான ஒரு விஷயம். ஏதோ நம்ம தான் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும், நம்ம சப்போர்ட் பண்ணலைனா வேறு யாரை வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க? ஸோ ஹீ டிசர்வ் இட். அவர் வந்து எஃபர்ட் போடுறாரு, டெடிக்கேட்டடாக பண்ணுறாரு, பேஷனேட்டாக ரைட் பண்ணுறாரு. ஸோ ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் டுவர்ட்ஸ் ஹிம். ஸோ ப்ளீஸ், இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து தயவு செஞ்சு, நான் அவரோட லிங்க்ஸ், அவரோட சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். டெஃபினட்டாக உங்களுக்கு மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லாருக்குமே அவரோட சேனல் பற்றி தெரிஞ்சிருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு தெரியலனா அவரோட சேனல் போய் செக் பண்ணி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அவரோட வீடியோக்கு வந்து அவரோட வீடியோக்கு வந்து ஃபீட்பேக் போடுங்க, நல்ல நல்ல பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மேக்ஸிமம். இது ஒரு 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 கைண்ட் ஆஃப் ரெவல்யூஷனாகவே இருக்கட்டுமே. தமிழ் ஆடியன்ஸோட பவர் என்னன்றது நம்ம வந்து காமிக்க வேண்டிய ஒரு நேரம் இது. அவருக்கு வந்து மேக்ஸிமம் எந்த அளவுக்கு உங்களால் சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஐ சப்போர்ட் செரி விளாக்ஸ். ஐ விஷ் ஹிம் ஆல் த பெஸ்ட் ஃபார் ஹிஸ் வேர்ல்ட் ரைட். ஜஸ்ட் இந்த இது வந்து என்னோடய மெசேஜ் வந்து கன்வே பண்ணணும், என்கிட்ட நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த விஷயம் வந்து பதிவு பண்ணணும்னு சொல்லி தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ நிறைய ரைட் வீடியோஸ், நிறைய வ்ளாக்ஸ் எல்லாம் பிளான் பண்ணிகிட்ருக்கேன், நிறைய வந்துட்டுருக்கு. ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் காட் சம்திங் ஃப்ரம் திஸ் வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பாக கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக ஆர் ஒரு அவேர்னஸ் மாதிரி ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோ மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். செரி விளாக்ஸோட வீடியோஸும் ஷேர் பண்ணுங்கள், அவரோட வீடியோஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் வந்து அப்புறமா சொல்லலாம், நம்ம ஊரில் இருந்து நம்ம ஊர் பையன் நம்ம ஊர் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி எடுத்துகிட்டு உலகம் ஃபுல்லாக சுற்றியிருக்காருன்னா அது வந்து எல்லாராலையும் அச்சீவ் பண்ண முடியாத ஒரு விஷயம். எத்தனை பேர் அந்த மாதிரி அச்சீவ் பண்ணியிருக்காங்க? ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் ஹிம். ஸோ யா கைஸ், தேட்ஸ் இட் ஃபார் டுடே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்கள் ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் வந்து ஆஸ் ஆல்வேஸ் கமெண்ட் டவுன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப். ஐ வில் சி யூ கைஸ் இன் த நெக்ஸ்ட் வீடியோ.